எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. நேற்றைய தினம் தமிழக ஆளுநர் அவர்கள் மயிலாடுதுறை போகும்போது அவர்கள் கருப்புக்குடி என்கின்ற பெயரில் அவர்களை தாக்க முற்பட்ட கும்பலை கண்டித்து இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அது மட்டுமில்லை, இன்றைக்கு சபைக்குள்ளே இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பழைய சம்பவங்களையெல்லாம் நினைவு கூர்ந்து இதற்கு முன்னாலே பல்வேறு தடவை இதேமாரி நடந்திருக்கிறது. ஆகவே இது நடந்தால் என்ன அப்படிங்கிற அளவிற்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னேன், இதே மாதிரி ஒரு சம்பவம் காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு பிரதமராக இருந்த மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையாரை கல்லால் அடித்தார்கள். அவள் தலையிலிருந்து இரத்தம் வந்தது, அதையும் விமர்சனம் செய்தார்கள் தவறான முறையில். இதையெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு இன்றும் தெரியவில்லை, ஆனால் இப்போதுள்ள காங்கிரஸ்காரர்களுக்கு அது புரியாது என்று நினைக்கிறேன். இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த காவல்துறையை தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். சார், ஒரு கல்லு ஒரு கருப்பு கொடி கூட ஆளுநருடைய கான்வாய் வாகனத்தில் போன அணிவகுப்பில் போன எந்த வாகனத்திலும் படலன்னு சொல்லி தமிழக காவல்துறை அறிக்கவில்லை. காவல்துறை கூட படல, ஒரு கொடி ஒரு கல்லும் படலை படலன்னா எது பட்டுச்சு? அப்படியும் எதுவுமே வாகனத்து மேலே பட்டதா? ஒரு வீடியோ காட்சி கூட கிடையாது. அதாவது இப்ப இந்த சம்பவம் எப்படி வந்து நெருப்பு இல்லாம புகையுமா? கான்வாய் மேல வீசிருக்கு. அதாவது ஒரு ஆளுநர் போகும்போது கும்பலா இருந்து இது பண்றது நியாயமா? நீ நியாயப்படுத்துறீங்களா? அத ஒரு ஆளுநர் போது கல்லே படல அப்படின்னு சொல்றீங்க, நியாயப்படுத்துறீங்களா? பாருங்க, ஒரு காவல்துறை கொடுத்தது, காவல்துறை கொடியும் ஒரு கல்லும் படல, பாதுகாப்பு காவல்துறை காவல்துறை பாதுகாப்பு ஈடுபட்டிருக்காங்க. காவல்துறை சரியாக இருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. காவல்துறையே சரியில்லை தானே? சரியில்லாத காவல்துறை கொடுக்குற ரிப்போர்ட் எப்படி நீங்க நம்புறீங்க? முத்தரசன் வந்து தொடர்ந்து ஆளுநர் எங்கு சென்றாலும் கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தெரிவித்தாங்க. அதாவது ஒரு விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், உயர் பதவியில் உள்ளவங்க ஆளுநரோ முதலமைச்சரோ யாராவது வரும்போது கருப்பு கொடி காட்டினாங்க அதுக்கு அனுமதி கிடையாது. அப்படியே வருவதாக இருந்தாலும் இப்போ மெரினா கடற்கரையில் வரான்னு சொன்னால் வள்ளுவர் கோட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்த ஒதுக்கி கொடுப்பாங்க. எனக்கு தெரிந்த வரையில் அவங்களுடைய எதிர்ப்பை காட்டுவாங்க, கருப்பு கொடிக்கு அனுமதி கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காவல்துறை சொல்வதை எப்படி நம்ப முடியும்? எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க.